இன்றைக்கு நம்மளோட கிச்சன்ல நம்ம பார்க்க போறது கருப்பு உழுந்து களி. நம்ம பார்க்க போறோங்க, உடம்புக்கு ரொம்பவே சத்தானது, கூட இடுப்பு எலும்புக்கெல்லாம் ரொம்பவே சத்து. சின்ன பசங்கள இருந்து பெரியவங்க கூட இதை எடுத்துக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா முழு உருட்டு உளுந்து கருப்பு உளுந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை கப் போல எடுத்திருக்கேன். இந்த அரை கப் உளுந்துக்கு 3 டேபிள்ஸ்பூன் போல பச்சரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு இவ்வளவுதான் தேவை. இது கூட பாத்தீங்கன்னா பனங்கருப்பட்டியை லேசா தட்டி எடுத்து வச்சிருக்கேன். பனங்கருப்பட்டி பாத்தீங்கன்னா இது போல நம்மளுக்கு இட்லி போல இருக்கும். இதை வந்து ஒன்னு ரெண்டுமா தட்டி எடுத்து வச்சிருக்கேன். இந்த களி எப்படி பண்ணது நம்ம பாத்துக்கலாம் வாங்க. கடாய் நல்லா சூடானதுமே நம்ம எடுத்து வச்சிருக்க உளுந்த சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நம்ம வெள்ளை உளுந்து வறுத்து எடுக்கிறப்போ நல்லா செவசெவன்னு இருக்கும். உங்களுக்கு தெரியும் இந்த கருப்பு உளுந்த பாத்தீங்கன்னா நம்ம வறுக்கிறப்போ நல்லா மணம் வரும். அதே போல நல்லா இந்த தோல் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஷைனிங்கா இருக்கும். வெள்ளை உளுந்தல் எப்படி கதை செய்யணும்னு ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன். அதே போல உளுந்து மாவை அரைச்சி வச்சுக்கிட்டு எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன். ரெண்டுமே நான் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பாத்துக்கலாம். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த தோல் வந்து நல்லா பழக்கலாம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அரிசிய பதுக்கணும்னு அவசியம் கிடையாது. உளுந்தே நல்லா வறுப்பட்டுருச்சுங்க, நல்லா பழக்கலாம் இருக்கு, நல்ல வாசனையும் வந்துருச்சு. கேஸ் அமர்த்திக்கலாம். வறுத்த உளுந்த ஒரு கப்ல போட்டு வச்சிருக்கேன். இது நல்லா ஆறட்டுங்க. ஆறுனது நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். அரைக்கிறப்போ இந்த உளுந்தோடைய நம்ம எடுத்து வச்சிருக்கேன் 3 ஸ்பூன் பச்சரிசி. இது ஆறட்டும், அதுக்குள்ள நம்ம வந்து பனை வெல்லத்தை கரைச்சிடலாம். பனவெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இது வடிகட்டிடலாம். வடிகட்டி ஒரு கிண்ணத்துல சேர்த்துக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு உளுந்தும் நல்லா ஆறிடுச்சுங்க. உளுந்து அரிசியும் ஒன்னா சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சிடலாம். பாருங்க இது போல நல்லா ஃபைன் பவுடரா இருக்கணும். நல்லா விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க, அப்பதான் நல்லா இந்த மாதிரி ஃபுல் ஃபைனா ஆகும். ஒரேடியா அரைச்சிடாதீங்க. பாருங்க எவ்வளோ பவுடர் மாதிரி நல்லா சாஃப்ட் பவுடர் ஆயிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு திட்டு திட்டா இருக்கு அப்படின்னா சளிச்சிக்கலாம். நம்ம இது நல்ல ஃபைன் பவுடரா இருக்கு, அதனால நான் சளிச்சுக்கல. குட்டி குட்டியா குருணைகள் இருந்தா நம்ம சளிச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம். ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். இதை ஒரு பவுல சேர்த்துருக்கா. இப்ப சன்னி வச்சுட்டு படிக்கட்டி வச்சுட்டு நம்ம கருப்பட்டியை கரைச்சோம் பாத்தீங்கன்னா அதை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். கெட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கிண்ட தான் போறோம் தண்ணி சேர்த்து. கலந்தாச்சு, கொஞ்சம் பாக்கத்துல தண்ணி சேர்த்துக்கலாம். களி கிண்டதுக்கு இது ஓரமா இருக்கட்டும். கையோட பக்கத்துல நல்லெண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன பாத்திரத்துல, கனமான பாத்திரத்துல கொஞ்சம் போல தண்ணி சேர்த்துருக்காங்க. தண்ணி சூடாகட்டும். ஒரு பக்கம் நம்ம கரைச்சி வச்சிருக்க உளுந்து அதோட பனவெல்லும் பக்கத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட ஒரு பருப்பு மத்து. இப்ப தண்ணி சூடாயிடுச்சு பாருங்க, நல்லா கொதிக்குது பாருங்க. கேஸ் ஸ்லோ பண்ணிட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இந்த உளுந்த, இதை சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் கொஞ்சம் ஹைல வச்சுட்டு நல்லா கிண்ட ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பத்துல தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கும், போக போக நல்லா கெட்டி ஆயிடும். இப்ப பாருங்க உளுந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு, தெரிக்கும். சோ கொஞ்சம் தூரமா இருந்துக்கோங்க. பாருங்க தெரிச்சு விழுது, கொஞ்சம் தூரமா பிடிச்சுக்கோங்க. நல்லா கெட்டி ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சம் போல நல்லெண்ணெய், ஊத்திருந்த எண்ணெய் நல்லா உள்வாங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய், நம்மளோட களி வந்து நல்லா வெந்துருச்சு. பாருங்க நல்லா வந்துருச்சு. இப்ப செக் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா கையில தண்ணி தொட்டுக்கோங்க. கையில தண்ணி தொட்டுட்டு பாருங்க, நம்ம கையில சுத்தமா ஒட்டல, நம்ம விரல் அதுல நல்லாவே பதியுது. இதுதான் கரெக்டான பக்குவம். அதே போல வெந்த வாசனையும் நல்லா வரும். பாருங்க இதை எடுத்துக்கலாம். நம்மளோட சுவையான ஹெல்த்தியான கருப்பு உளுந்து களி ரெடி ஆயிடுச்சுங்க. சர்வ் பண்றப்போ மேல நல்லெண்ணெய் மேல நல்லா கழுமு கிளம்பி ஊத்தி பசங்களுக்கு கொடுங்க, நம்மளும் எடுத்துக்கலாம்.
ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.